வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல எல்லாருமே ருசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய ரோட்டுக்கடை காளான் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நீங்க ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க, திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க, கடையில் வாங்கணுன்ற அவசியமே இருக்காது. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஒரு பவுல்ல ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்னதா நறுக்கின கோஸ் எடுத்திருக்கேன். ரோட்டுக்கடை காளான்னு சொல்லுவாங்கங்க, ஆனால் அதில் காளானே இருக்காது, கோஸ் மட்டும்தான் இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் மைதா, கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ நான் சேர்க்க போற மசாலா எல்லாமே நீங்க ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா கோஸ்லையும் கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் நான் வந்து கொஞ்சம் சேர்க்குறேன், உங்களுக்கு வேணான்னா சேர்க்காதீங்க. ஆனால் ஃபுட் கலர் சேர்க்கலனா அந்த ரெட் கலர் கடையில் கிடைக்கிற மாதிரி வராது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுடலாம். ரொம்ப கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தெளிச்சிடாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது 1/2 hour அளவுக்கு அப்படியே இருக்கட்டும். தட்டு போட்டு மூடி சைடில் வச்சுருங்க. மிக்சர் ஜாரில் 3 வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, பட்டை 2-3 துண்டு எடுத்திருக்கேன், ஸ்டார் பூ 1 எடுத்திருக்கேன், உடச்சி சேர்த்திருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு, நான் காட்டுறேன். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும், தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், வெங்காயத்துலேருந்தே தண்ணி வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க கோஸ் எடுத்து வறுத்தெடுத்துடலாம். பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த ரெசிபியில் ஃபஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதுக்கான ஒரு சாஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண போகிறோம். இது நல்லா டார்க் ரெட் கோல்டன் கலரில் வரும், அது வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் கலர் பவுடர் சேர்க்கலனா இந்த கலர் வராது. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே மாதிரியே நெக்ஸ்ட் பேட்சையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேன், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கோஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கான மசாலா சாஸ் செய்ய போகிறோம். ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கோங்க.
இந்த ரோட்டு கடை காளான் மசாலா அச்சசல் நீங்க கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரியே இருக்குங்க. நான் இது பர்சனலா உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், அததான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கறேன். இதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. நம்ம ஊத்துற எண்ணெய் மேல நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வதங்கணும். இந்த ரோட்டு கடை காளான நீங்க வெளிய வாங்கி சாப்பிடுறதை விட வீட்ல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். இப்போ இதுல எல்லா மசாலாவும் சேர்த்துறலாம். ஃபர்ஸ்ட் chili powder சேர்த்துக்கறேன் 1 tablespoon. மட்டன் மசாலா 1 tablespoon சேர்த்திருக்கேன். சிக்கன் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா கசூரி மேத்தி, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது கவனமா சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கோஸ் ஃப்ரைல சேர்த்திருக்கோம். உங்களுக்கு தேவனா இன்ன கூட காரம் சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவா 1 டேபிள்ஸ்பூன் chili powder சேர்த்துக்கறேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கனதும் 1/4 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போறேன். இது ரொம்ப தண்ணியா இருக்கணும்ங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். இதே நம்ம தண்ணி பதத்துல செய்றோம்னா லாஸ்டா நம்ம வறுத்து வச்சிருக்க கோஸ் ஃப்ரையோட இத சேக்கும்போது ரெண்டும் கலந்து நல்ல ஒரு சூப்பரான பக்குவத்துல வருங்க. அதனால தான் இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி தண்ணி பதத்துல இருக்கணும். இன்னும் கூட நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளோர் மாவை கொஞ்சமா தண்ணியில கரைச்சு இந்த சாஸ்ல சேர்த்துக்கறேன். அப்பதான் கொஞ்சமா கெட்டி தன்மை கிடைக்கும். இந்த சாஸை நீங்க கொதிக்க விடவே கூடாதுங்க. மீடியமான ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி லைட்டா பொங்கி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. ஞாபகத்துல வெச்சுக்கோங்க, இது வந்து கொதிக்கவே கூடாது. அவ்வளவுதாங்க, காளான் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோட்டு கடை காளான் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த சாஸை ஒரு கரண்டி சேர்த்துக்கறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கோஸ் அதையும் எடுத்து சேர்த்துக்கறேன். இப்போ இத நல்லா இந்த மாதிரி குத்தி விடுங்க. இந்த மாதிரி நல்லா mix பண்ணிட்டே இருங்க. ரோட்டு கடையில காளான் சாப்பிடும்போது நீங்க பாத்திருப்பீங்க, செய்றவர் ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா தண்ணி மாதிரி ஊத்துவாரு, அதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கோஸ் எடுத்து போட்டு நல்லா இந்த மாதிரி குத்தி குத்தி விடுவாரு. அப்புறம் சட்டுனு இந்த காளான் ரெடி ஆயிடும். அதே மாதிரி தாங்க நம்ம இப்போ வீட்ல செய்யறோம். நீங்க அப்படி பார்த்தது இல்லனா இனிமே நீங்க வாங்கி சாப்பிடும்போது அவங்க எப்படி செய்றாங்கன்றத பாருங்க. இதே ப்ரோசிஜர் தான் அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஃப்ரை பண்ணி போட்ட கோஸ் அந்த சாஸ் எல்லாம் உரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா அந்த சாஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. உங்க டேஸ்டுக்கு தகுந்தாப்புல இத நீங்க சேர்த்துக்கலாம். இந்த சாஸை நீங்க 2 நாள் கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களால அப்படி எல்லா கோஸையும் வறுக்க முடியலனா கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு உங்களுக்கு தேவையான அப்ப எடுத்து பொரிச்சு இந்த மாதிரி நீங்க இன்ஸ்டன்ட்டா செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சுவையான ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. இனிமே நீங்க இதுக்காக கடைக்கு போய் வாங்கி சாப்பிடணும்ன்ற அவசியமே இல்ல, வீட்லயே ரொம்ப சூப்பரா செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த காளான் கிரேவி மேல கொஞ்சமா நறுக்கின வெங்காயமும் கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. ரொம்பவே சுவையான ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.